Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Homely Mom channel. Ellarum eppadi irukkeenga friends? இன்னைக்கு நம்ம மூணாவது ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இது எப்பயும் போல் வந்து காலையில் எழுந்தது கோலம் போட்டு வாசல்லாம் கழுவி கோலம் போடுறது தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த விளாகில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன், அந்த ரெசிபியை வந்து செஞ்சு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் அந்த ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். போன ரெண்டாவது வெள்ளி எப்படி நம்ம சாமி கும்பிட்டோமோ அதே தான் நான் இந்த மூணாவது வெள்ளிக்கிழமை நான் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்காது, ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லா சமையல் வேலையும் நான் டக் டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டை பற்றி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி நம்ம வந்து அதை பராமரிக்கணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் இப்போ தான் நான் இதை ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் வந்து மண் தொட்டி இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் வச்சுருந்தேன். அது வந்து வளரவே இல்லை, அது அழுகியும் போகல காஞ்சும் போகல. ஆனால் வளராமல் எத்தனை இலை இருக்கோ அதே இலையில் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, வளரவே இல்லை. அதனால் நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், மண் கலவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமாக இது பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லைனா தண்ணி, தண்ணி இருந்தாலே போதும் அதிலே இது வந்து அழகாக வளர்ந்துடும். ஆனால் தண்ணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா அந்த வேர் வந்து அழுகி போய்டும், அப்புறம் அந்த இலையை வந்து பழுத்து போன மாதிரி ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இதை வச்சுருந்தேன். அது சுத்தமாக வந்து கெட்டே போயிடுச்சு, இலை ஒன்றுமே நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் அது இப்போ தான் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, கிச்சன் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பற்றி பார்க்கலாம். மூணாவது வந்து தோட்டத்தில் சாமி நான் படைக்கிறேன் இல்லையா, அதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன கிளாஸ் அளவில் ஒரு ஃபுல் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் பாதி கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு ஃபுல் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். இது ஒரு கால் மணி நேரம் வந்து ஊறினா போதும், அதுக்கு அப்போ தான் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வரும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடுச்சு பாருங்க, அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போது அடுத்து தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். முதல்ல ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஊற்றிருப்போம், இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்துருந்தேன், அதே கிளாஸ் அளவில் தண்ணி வந்து 5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் இது மேலே வச்சிடலாம். கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும், முக்கியமாக அடி பிடிக்காது, சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா குழைய வெந்துடும். அதுக்காக தான் நான் வந்து நெய் சேர்க்குறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். எந்த நீங்கள் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி அந்த இனிப்பு சுவை வந்து நமக்கு திகட்டாமலும் இருக்கும், அதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து சால்ட் சேர்ப்பாங்க. ஸோ நான் வந்து சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். நல்லா அது கொதிக்கிற டைமில் தான் நீங்கள் வந்து குக்கரை மூடணும். ஆரம்பத்துலேயே மூடிட்டிங்கன்னா அந்த அரிசி பருப்பில் வந்து அந்த விசில் வர டைமில் வந்து அடைச்சிக்கும், அதனால் உங்களுக்கு சரியாக விசில் வராது, பொங்கி கீழே ஊற்றிக்கும். அதுக்காக தான் பொங்கி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வைங்கன்னு சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துருந்தேன், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அது ஒன்று வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். இந்த சக்கரை பொங்கலில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜாகிரி சிரப் வந்து நான் சேர்த்துக்கிறேன், அதாவது வெள்ளம் நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அதோட லிங்க்கு இதை நான் எப்படி செய்யணுன்றதை நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நான் ஹோம்லி பிரின்சஸ் சேனலில் போட்டிருந்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வெள்ள சிரப்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பால்லையோ இட்லி தோசை சாப்பாடு பால் சாதம் இது மாதிரிலாம் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஹனி டேட் சிரப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா கூட டக்குன்னு நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் அது வந்து ஹோம்லி பிரின்சஸ் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ
ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சிம்மில் வச்சுருங்க கேஸை. இப்போது அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்போட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க. திராட்சை பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே நல்லா உங்களுக்கு பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். அதே மாதிரி அந்த ஹீட்லேயே அந்த முந்திரி பருப்போட கலரும் வந்து கரெக்டாக அந்த கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பொங்கலில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப தீயவும் இல்லை, கலரும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை சக்கரை பொங்கலை கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெய் திராட்சை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலை நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நெய்யோட ஸ்மெல்லு எல்லாமே டேஸ்ட் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இறக்க போகிற ஸ்டேஜில் இறக்கிட்டோம். கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஆனால் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொட்டு சைஸில் நான் வந்து பச்சை கற்பூரை வந்து சேர்த்துக்கிறேன். இதுதான் நல்ல கோவில் ஸ்மெல் கொடுக்கும். அந்த பொங்கல் வந்து கோவிலில் கொடுக்குற ஸ்மெல் வந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு அன்றைக்கி வந்து சூப்பராக வெள்ளிக்கிழமதுமாக ஒரு பாராட்டு கிடைச்சதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓ, சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்து சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அதான், இந்த மாதிரி நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யும்போது ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பச்சை கற்பூரம் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்காக நான் வந்து சும்மா ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் வந்து சாப்பிடலாம் இல்லை, சும்மா உங்களுக்கு டெக்கரேஷன் காமிக்கணும் இல்லையா, எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்திருக்குன்றதுக்காக காமிக்கணும்னு தட்டில் கொட்டி காமிச்சிருக்கேன். மற்றபடி சாமிக்கு படைச்சிட்டு தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ அதான், இவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெசிபி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாமியெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மதிய சாப்பாடு செய்கிற வேலை ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் போட்ட சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் இதான் பண்ணியிருந்தேன். காலையிலே நம்ம தான் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டோம் இல்லையா, அதனால நான் இந்த சாதம் குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக தான் நான் செய்கிறேன். அதே மாதிரி சீக்கிரமாக காலையிலே நான் வந்து இதை செஞ்சு முடிச்சுடுவேன். எனக்கு அப்போ தான் மதியத்தில் நிறைய டைம் கிடைக்கும். ஏதாவது செய்யணும் இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட எனக்கு டைம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமைனாலே எனக்கு கொஞ்சம் காலையில் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து வேலை எனக்கு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதுதான், அதனால் லஞ்ச் ரெசிபியில் உங்களுக்கு காமிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற சாமியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எதுக்காக நீங்கள் கல் நட்டு அதில் சாமி கும்பிட்றீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக என்னுடைய அம்மா வீட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி, அம்மா வீட்டு சைட்லன்னு சொல்ல முடியாது, எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி நாங்கள் கும்பிட்டது வழக்கம் இல்லை. பட் என்னுடைய மாமியார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, இந்த வீட்டில் தான் அப்போ இருந்தாங்க, ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தோட்டத்தில் சாமி இந்த மாதிரி கல் நட்டு குலதெய்வமாக நினச்சி வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இதை பற்றி ரொம்ப பெருசாக தெரியல. எதுவும் பண்ணாது, இந்த பக்கம் சேர்த்து பாரு, அம்மா தெரியுற பாரு, இங்கே பாரு, கோ பாரு அம்மா, இப்போ தெரியுற பாரு. நீ ஆட்டுனே இருக்கேன், ஃபோன் இல்லை, அது கேமராப்பா. இல்லை இது ஃபோன் மீதி தான் தெரியுது. அது ஃபோன் இல்லைப்பா, அது கேமராவோட ஸ்க்ரீனு. ஐயோ, வேற இடத்துக்கு போயிட்டு பாருப்பா, அப்படி செய்யாதப்பா. ஜாலியா இருக்குமா, அது கேமரால நீ விளையாடக்கூடாது சரியா? ஸோ இந்த விலாகில் கண்டென்ட் அவ்வளோதான்ப்பா. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்புறம் எப்பயும் போல் சாயந்தரம் வந்து அன்னைக்கு விளக்கேற்றிட்டு நானும் அஷுத்தும் வெளியில் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ அவனை விளையாட வச்சுக்கிட்டு நான் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். இது நம்மளுடைய செடியில் பூத்த பூ தான், அந்த உலர்ந்த மல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒரு 2 நாளாக சேகரித்து வச்ச பூ இது. இப்போ தான் நான் வந்து அந்த விலாக் எடுக்கிற அன்னைக்கு நான் வந்து உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான் இந்த விலாகில், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.